ஒரு ஆசமான பலூன் எக்ஸ்பெரிமெண்டோட வந்திருக்கேன். என்கிட்ட 2 பலூன்ஸ் இருக்கு. ஒரு பலூன்ல ஏர் ப்ளோ பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு பலூன்ல வாட்டர் ப்ளோ பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏர் பலூனை ஃபயர்ல காமிச்சா என்ன ஆகணும், இந்த வாட்டர் பலூனை ஃபயர்ல காமிச்சா என்ன ஆகணும்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஏர் பலூனை நான் இப்போ இந்த ஃபயர்ல காமிக்க போறேன். ஏர் பலூன் இப்போ உடஞ்சிருச்சு. இப்போ வாட்டர் பலூனை நம்ம இந்த ஃபயர்ல வச்சு பார்க்கலாம். சரிங்க பாருங்க, இது உடையவே உடையாது. வாட்டர் பலூனை 10 செகண்ட்ஸா இந்த கேண்டில் பக்கத்துல வச்சுட்டு இருக்கேன். பட் இது இந்த 10 செகண்ட்ஸ்க்குமே உடையவே இல்லை. நீங்க 10 மினிட்ஸ் பக்கத்துல வச்சா கூட இது உடையாது. இது கடியில எப்படியோ பிளாக் கலரா இருக்குன்னு பாருங்க. இதுல இருக்கிற பியூட்டிஃபுல் சயின்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லணும். இந்த ஏர் பலூன் ஏன் உடஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம இந்த ஏர் பலூனை ஃபயர் கிட்ட காட்டும்போது டைரக்ட் ஹீட் பலூனுக்கு வர்றதுனால அது உடஞ்சிச்சு. வாட்டர் பலூன் ஏன் உடையல அப்படின்னா, இந்த பலூனுக்கு வர்ற ஹீட்டை தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்றதுனால தண்ணி ஹீட் ஆகமே தவிர பலூன் உடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பலூன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துட்டோம். இன்னொரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் நான் கேட்க முடியும். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீனா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். Bye!